வருகின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அணைத்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So when does a person carry the shield of fear? எப்போது ஒருவர் பயம் என்ற கேடயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்? When a person is opening his mouth and speaking his fear, he has put a shield of fear all around him. And now, no matter how much he is praying, he is quenching every blessings of God. Those blessings of God are not coming into his life, but he's producing the defeat and destruction in his life. ஒருவர் பயம் என்ற கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவர் உடம்பு முழுவதுமாக அந்த பயம் என்ற கேடயம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வாயை திறந்து அவர் அந்த பயத்தை பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி பேசும்போது அந்த கேடயம் அவரை முழுவதுமாக மறைத்து கொள்கின்றது. எனவே ஆண்டவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் அணைத்து விடுகின்றார். Praise the Lord. Praise the Lord. So please write down. Please write down. எல்லாரும் எழுதிக்கங்க. Ephesians 6:16. எபேசியர் 6:16. எழுதிக்கங்க. Sit down. Sit down. Sit down. Ephesians 6:16. எபேசியர் 6:16. Please write down. Write down. Write down. Sit down. எழுதிக்கங்க. Write down. Write down. Write down. எழுதுங்க. Ephesians 6:16 demands the shield of faith. எபேசியர் 6:16 நாம் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கின்றது, விரும்புகின்றது. When you take the shield of faith, நீங்கள் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ளும்போது, you are able, நீங்கள், you are able to quench every fiery dart of the enemy. தீயனுடைய தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. தீயனுடைய தீக்கணைகளை அணைத்துவிட உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. So you are able to stop every lie of the devil. சாத்தான் கொண்டு வருகின்ற எல்லா விதமான பொய்களையும் நீங்கள் தடுத்து நிறுத்தி விடுவீர்கள். You are able. You are able. உங்களுக்கு அந்த திறன். You are able. உங்களுக்கு அந்த திறன் இருக்கிறது. To stop every fiery dart of the enemy. தீயனின் தீக்கணைகளை அணைத்து விடுகின்ற திறன் உங்களிடையே இருக்கின்றது. In the same way, அதுபோலத்தான், when you take the shield of doubt, நீங்கள் சந்தேகம் என்ற அந்த கேடயத்தை கையில் எடுக்கும்போது, when you take the shield of doubt, சந்தேகம் என்ற கேடயத்தை கையில் எடுக்கும்போது, and fear, பயத்தை நீங்கள் எடுக்கும்போது, you quench all the blessings of God. நீங்கள் ஆண்டவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் அணைத்து விடுகிறீர்கள். You quench all the blessings of God. ஆண்டவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அணைத்து விடுகிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Now look here, look here. நல்ல கவனிங்க, இங்க பாருங்க. Now look here. எல்லாம் பாருங்க. What is the difference between a person doubting and a person having unbelief? ஒரு நபர் சந்தேகப்படுவதற்கும் நம்பிக்கையின்மை யோடு இருப்பதற்கும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கும் என்ன வேறுபாடு? What is the difference between a person having doubt, ஒரு நபருக்கு சந்தேகம் இருக்கும்போது, and a person having unbelief, அவருக்கு நம்பிக்கையின்மை இருக்கும்போதும், இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? Most of the time we are caught up with what? அநேக நேரங்களில் நாம் எத்தகைய ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கின்றோம்? Doubt, சந்தேகம், or unbelief, அல்லது நம்பிக்கையின்மையா? எதில் எது நமக்கு அதிகமாக இருக்கின்றது? What's the difference? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? சந்தேகம், நம்பிக்கையின்மை. Hello, what's the difference? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? Doctor, what's the difference? Okay. When I do not have the knowledge of God, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி ஆண்டவரை பற்றி அறிவு இல்லாத போது, I am ignorant, நான் அறியாமையில் இருக்கின்றேன். And that is the time I am doubting God's word. அந்த சமயத்தில் தான் கடவுளுடைய வார்த்தையை நான் சந்தேகிக்கின்றேன். But now that word has been explained to you, இப்போது அந்த வார்த்தையானது எனக்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. Now you have the knowledge of God, இப்போது ஆண்டவரை பற்றிய அறிவு எனக்கு இருக்கின்றது. Now you have the understanding of God, இப்போது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிய புரிதல்
புரிதல் எனக்கு இருக்கின்றது. Even after having that understanding, அந்த புரிதல் எனக்கு கிடைத்த பின்பும், you fail to believe his word, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு நீ மறுத்து விடுகிறாய். It is called as unbelief. அது பேர்தான் நம்பிக்கையின்மை. And that is why Jesus could not perform great miracles in Nazareth because of the people's unbelief. He was explaining to them the word of God. He was teaching them. They heard it. They received the knowledge, but yet they refused to believe. That's unbelief. ஆண்டவர் இயேசு நாசரேத்தில் சென்று மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார், போதித்துக் கொண்டிருந்தார், குணமளித்துக் கொண்டிருந்தார். ஆயினும் அந்த மக்கள் மத்தியிலே அவர்களிடத்திலே நம்பிக்கையின்மை காணப்பட்டதால் அவரால் அங்கு அதிகமான புதுமைகளை செய்ய முடியவில்லை, செய்ய இயலவில்லை. Hallelujah! 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 Let me give you an example. இன்னொரு உதாரணம். When I do not know the word of God, எனக்கு இறை வார்த்தை தெரியாமல் இருக்கும்போது, somebody says, யாரோ ஒருவர் சொல்கின்றார்கள், listen, if you give, கவனிங்க, நீங்க கொடுத்தால், it will multiply, அது பல்லுகி பெருகும், and come back to you, திரும்ப அது வரும். Praise God! Praise God! Hallelujah! Hallelujah! Now I have heard this through somebody. யாரோ ஒருவர் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். But I do not know it's in the Bible. ஆனா அது பைபிள்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. Now according to my understanding, என்னுடைய புரிதலின்படி, I have learnt in maths, நான் கணக்குல படிச்சிருக்கேன், 10 minus 7 is 3. 10ல இருந்து 3 கழிச்சா கிடைப்பது, 10ல இருந்து 7 கழிச்சா கிடைப்பது 3ன்னு. But when somebody has told me, ஆன இன்னொருத்தங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க, that somebody told me, வேற ஒருத்தங்க, யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க, 10 minus 7 in God's kingdom is 70. 10 minus 7 அது வந்து 17 எங்கேன்னு சொன்னா ஆண்டவருடைய அரசில் அப்படினு சொல்லி தந்துட்டாங்க. Now the person is opening the Bible and giving me the understanding. இப்போ பைபிளை திறந்து அவங்க எனக்கு அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவுகின்றார்கள். Now I see the promise of God. நான் இப்போ ஆண்டவருடைய வாக்குறுதியை நான் பார்க்கின்றேன். But yet I refuse to believe it. ஆனா நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல, நான் மறுக்கிறேன். That is called as unbelief. அதுக்கு பேர் தான் நம்பிக்கையின்மை என்று பெயர். But when I did not know the word of God, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெரியாமல் இருக்கும்போது, that's called as doubting God's word. அது ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிப்பது என்பதாகும். So somebody will say, யாரோ ஒருவர் சொல்கின்றார்கள், just because I do not know the word of God, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால், God in his mercy, ஆண்டவருடைய இரக்கத்தினால், will help me, எனக்கு உதவி செய்வார், and bless me, என்னை ஆசீர்வதிப்பார் என்று. Bible says no. Bible சொல்கின்றது இல்லை. Even when you carry the shield of doubt, நீங்கள் அந்த சந்தேகம் என்ற அந்த கேடயத்தை பிடித்துக்கொண்டு நடக்கும்போதும், it will stop every blessing of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் அது நிறுத்தி விடும் என்று கூறுகிறது. Hallelujah! 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 So most of the time, what are we carrying? நிறைய நேரங்களில் நாம் எதை சுமந்து கொண்டு செல்கின்றோம்? The shield of faith, நம்பிக்கை என்னும் கேடயத்தை நாம் சுமந்து செல்கின்றோமா? Or the shield of doubt, சந்தேகம் என்னும் கேடயத்தை நாம் சுமந்து செல்கின்றோமா? We don't open this book. நாம் இந்த புக்கை திறக்கிறதே இல்லை. And that is why we do not know the truth. அதனால தான் நமக்கு உண்மை தெரிவதே இல்லை. We only know what the world is teaching us. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். And we make decisions based on that. அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் முடிவுகளை எடுக்கின்றோம். And then we start wondering why are the blessings of God not coming. அதன் பின்பு நாம் இவ்வாறு கேட்கின்றோம், ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வரவில்லை என்று. My friend, you are carrying the shield of doubt. நண்பர்களே, நீங்கள் பிடித்திருப்பது சந்தேகம் என்ற கேடயம். And many a times, even after listening to the word of God, you are carrying the shield of unbelief. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட பிறகும் நம்பிக்கையின்மை என்ற கேடயத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But if you carry the shield of faith, நீங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கை என்ற கேடயத்தை பிடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், you will not only stop the lies of the devil, நீங்கள் சாத்தான் கொண்டு வருகின்ற பொய்யை நீங்கள் தடுத்து நிறுத்து விடுவதோடு அல்லாமல், but at the same time the blessings of God will manifest in your life. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்விலே தெரிவுகளாக வெளிப்படும். Hallelujah! Hallelujah! So what shield are we carrying every day? ஒவ்வொரு நாளும் நாம் எந்த கேடயத்தை பிடித்துக்கொண்டு நாம் நடக்கின்றோம்?
Nambike only by words, by action. Nambike endu vaarthaiyil solgindrom aanal nammudaiya seyalpaadu doubt. Write down. Eludhikenga. The shield of faith. Nambikai ennum kedayam. Quenches all that the enemy brings against you. தீயவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற எல்லாவற்றையும் அது அணைத்து விடுகின்றது. நம்பிக்கை என்னும் கேடயம் தீயவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற அனைத்தையும் அழித்து விடுகின்றது, அணைத்து விடுகின்றது. So the words you speak, நீங்கள் எந்த வார்த்தைகளை பேசுகின்றீர்களோ, produce the shield around you. உங்களை சுற்றிலும் அது ஒரு கேடயத்தை கொண்டு வருகின்றது. Whether it is faith, அது நம்பிக்கையாய் இருக்கட்டும், or fear, அல்லது பயமாக இருக்கட்டும். Please underline that line. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. Let's read it again. திரும்பவும் நம்ம வாசிப்போம். The words that you speak, நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், produce the shield around you, உங்களை சுற்றிலும் ஒரு கேடயத்தை உண்டாக்குகின்றது. Whether it is faith, அது நம்பிக்கையாக இருக்கலாம், or fear, அல்லது பயமாக இருக்கலாம். So my friend, what are the words that you speak every day? நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்றீர்கள்? If you are a person who is speaking God's promises irrespective about what you see, feel, hear, smell, touch, நீங்கள் if you are still speaking God's word, there is a shield, there is an insulation that takes place around you, and praise be to God, the fiery dart of the enemy cannot touch you. It is all extinguished and you are walking in the blessings of God. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நுகர்வது, நீங்கள் தொட்டு பார்ப்பது, உணர்வது, இவ்வாறு ஐம்புலன்களால் உணரக்கூடிய காரியங்களை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால், உங்களை சுற்றிலும் இந்த காரியங்களை பார்க்காமல், இவ்வாறு ஐம்புலன்கள் கூறுவதை கேட்காமல், இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையில் காணப்படுகின்ற அந்த உண்மையை, அந்த வாக்குறுதியை பேசிக் கொண்டிருந்தால், உங்களை சுற்றிலும் ஒரு கேடயமானது, ஒரு பாதுகாப்பு கவசமானது உண்டாகும், கேடயம் உண்டாகும். அப்போது தீயோன் கொண்டு வருகின்ற எல்லா விதமான சந்தேகங்களையும், தீ கணைகளையும், அந்த நம்பிக்கை என்ற அந்த இறை வார்த்தையில் இருக்க நம்பிக்கை, அது தடுத்து அணைத்து விடும். Now, did I get a shock? Shock kadachida? Shock kadachidilla ipo. But I was acting as if I got a shock. Action. Why I did not get a shock? Yedhukku shock kadakala? Is there an electric current in this? Edhulla current poiterka? Definitely the electric current is flowing. Adu ulla poiterke. But there is an insulation. Adha chutti paadhagappa enna irukku kavasam. And that insulation is not a good conductor. Adu vandu velila vidadu. And that is why the power doesn't flow from inside outside. Adanal dhaan ulla irukkakoodiya andha electric power vandu veliye varala. And that is why even if I hold it, it's not dangerous. பிடிச்சிட்டு நின்னாலும் அது வந்து எனக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காது. But if the insulation is not there, இப்போ இந்த கவர் பண்ணி இருக்கிற அந்த இன்சுலேஷன், and if I'm holding this, இல்லனா, and if I'm holding these two wires in my hand, நான் இப்படி ரெண்டு வயரை பிடிச்சிட்டு நான் இப்படி நிக்கும் போது, I will be dead. நான் செத்தே போயிடுவேன். This can kill me. அது என்ன கொன்னு போட்றோம். It is the same with you and me. அது இதுதான், இது போன்றுதான் உங்களுக்கும் எனக்கும். If you are speaking the word of God out of your mouth and believing this word of God, you have an insulation all around you. Now no matter what the devil is coming to attack you, it has no power over you, but the power in you destroys the work of the devil coming against you. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, நீங்கள் அதை நம்பி அந்த வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் என்றால், உங்களை சுற்றிலும் இங்கு எவ்வாறு ஒரு இன்சுலேஷன் இருக்கின்றதோ அது போல உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ற அந்த இன்சுலேஷன் இருக்கும். அப்போது தீயவனுடைய தீக்கணைகள், சாத்தான் உங்களை எதுவும் செய்ய முடியாது, எந்த தீமையும் உங்களை அணுக முடியாது, நீங்கள் அதை வெற்றி கொள்வீர்கள். When I was acting, I remembered the real thing that had happened to me.
என்ன இப்படி ஆக்ட் பண்ணும்போது என் வாழ்க்கையில உண்மையிலேயே எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. I was in Mysore. நான் வந்து என்னுடைய ஸ்கூல்ல இருந்தேன். And it was a new auditorium in the college. காலேஜ்ல அது ஒரு புது ஆடிட்டோரியம். All the wirings were new. அப்ப வந்து அங்க பண்ண வயரிங் எல்லாம் புதுசா இருந்தது. The auditorium was new. அந்த ஆடிட்டோரியம் புதுசா இருந்தது. And it was the first program of the retreat for the college students. அப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நடக்கக்கூடிய முதல் தியானமாக இருந்தது. I was preaching the word of God. நான் அங்க வந்து இந்த தியானத்துல நான் போதிச்சு கொண்டிருந்தேன். And all of a sudden an electric current came into the mic. அப்ப திடீர்னு சொல்லி இந்த மைக்குள்ள கரண்ட் வந்தது. Thank God I had worn the shoes. நான் வந்து கால்ல ஷூ போட்டதனால. And when this electric current came I began to run all around. அந்த கரண்ட் வந்து நான் சுத்தி சுத்தி ஓடுனேன். I was running and the mic was jammed. It was jammed like this. It's not opening. மைக் வந்து அது இது சவுண்ட் இல்ல. நான் ஓடிட்டே இருந்தேன். I am hitting my hand down. என் கையை இப்படி இப்படி நான் உதறினேன். I am hitting my hand down. என் கையை நான் இப்படி உதறினேன். But the mic is not leaving. அது விடாது என்ன. And suddenly it left my hand. திடீர்னு அது கையில இருந்து கீழே விழுந்துச்சு. At that very moment there was an explosion on the outside. வெளியில ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு, வெடிச்சதாம். And the transformer got burnt outside. அங்க வெளியில இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் டபார்னு வெடிச்சிச்சு. When they came for a check up, அப்ப அங்க இருந்து அத பாக்குறதுக்கு வந்தவங்க, செக் பண்ண வந்தவங்க, they said, "Is that man still alive?" அப்ப அவங்க கேட்டாங்க, இப்படி மைக்ல கரண்ட் வரும்போது பிடிச்சிட்டு ஓடுனாரே, அவர் உயிரோட இருக்காரா கேட்டாங்க. Because the current was now not 220 but it had become 440. அந்த கரண்ட் அப்ப 220 அந்த அளவு கிடையாது, 440 440 ஆயிட்டு. Believe me, at that very moment, அந்த நிமிஷத்துல நீங்க நம்புங்க, my whole left hand was numb. இந்த என்னோட இடது பக்கம் முழுசும் மரத்து போச்சு. I had no life in this hand. இதுல அப்படியே எனக்கு உயிரே இல்ல. It looked like my hand was swollen. அந்த கையெல்லாம் வீங்கினது போல இருந்தது. But I did not stop preaching. நான் இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவில்லை. In my mind I've got a terrible electric shock. என்னோட எண்ணத்துல எனக்கு ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஷாக் எனக்கு நடந்திருக்கு. And it happened so quickly that people could not even understand what happened. அது அவ்வளவு சீக்கிரத்துல நடந்ததுனால மக்களுக்கு கூட புரியல எனக்கு என்ன நடந்ததுன்னு. The electric current was not more than 4 to 5 seconds. அது 4 அல்லது 5 செகண்ட் தான் என் உடம்புல போயிருக்கும். But it was a very powerful blow. ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா என் மேல அந்த கரண்ட் பாஸ் ஆச்சு. My mind I know my hand is not moving. என்னுடைய சிந்தனையின்படி என் கரங்கள் என் கையை அசைய முடியல. But with the word of God I am saying my hands are completely healed. ஆனா இறை வார்த்தையின் மூலமாக என் கைகள் முழுமையாக குணமடைந்து விட்டன என்று நான் சொன்னேன். Imagine one mic is fallen down. பாருங்க, ஒரு மைக் கீழே விழுந்துச்சு. And I'm speaking without a mic. நான் மைக் இல்லாமலே நான் பேசிட்டு இருந்தேன். And another person comes with a cordless mic and gives it into my hand. இன்னொருத்தங்க வந்து cordless mic என் கையில கொடுத்தாங்க. Question: within this 10 seconds will you pick up the next mic? இந்த 10 செகண்ட் இப்படி எனக்கு நடந்த பிறகு அந்த இன்னொரு மைக்கை நம்ம தொடுவோமா? But it was a wireless mic. அது wireless. And I grabbed the wireless mic. நான் அதை அப்படி வாங்கினேன். And I continue to preach. நான் திரும்ப தொடர்ந்து அப்படி நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது என் கை எப்படி நான் உதறிட்டு இருந்தேன். My brain and my hand are not synchronizing. என்னோட சிந்தனையும் என்னோட கரங்களும் ஒரே மாதிரி செயல்படல. The devil kept saying your hand is gone forever. அப்போது சாத்தான் என் மூளையில வந்து என்னோட சிந்தனையில சொல்லிட்டே இருந்தான், உன் கை போயே போச்சு. And I kept saying the word of God is life, life in abundance. அப்போது நான் சொன்னேன், இல்லை, இறை வார்த்தை வாழ்வு கொண்டு வருவது, மிகுதியான வாழ்வை கொடுப்பது என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். It is only after 10 minutes of preaching. 10 நிமிஷமாக நான் போதித்துக் கொண்டு அதை நிறுத்திய பின்பு I looked at my hand and my fingers started to move. என் கையை பார்த்தேன், என் விரல்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. But that 10 minutes was so crucial. I did not stop preaching God's word. அந்த 10 நிமிஷமும் மிகவும் கஷ்டமான நேரமாக இருந்தது. ஆனால் இறை வார்த்தையை போதிப்பதை நான் நிறுத்தவே இல்லை. What is the meaning of that? அதற்கு என்ன அர்த்தம்? I would not allow the shield of faith. நான் அந்த நம்பிக்கை என்ற கேடயம் என்னை விட்டு போவதற்கு நான் அனுமதிக்கவில்லை.
to go out of my life. என்னுடைய வாழ்க்கையை விட்டு அந்த நம்பிக்கை அந்த கேடயம் வெளியே செல்ல நான் அனுமதிக்கவில்லை. I'll give you another example. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I was going to Israel. நான் இஸ்ரேலுக்கு போயிட்டு இருந்தேன். And I had to take a morning flight from Bangalore to Bombay. எனக்கு காலையில பெங்களூர்ல இருந்து பாம்பேக்கு ஒரு ஃளைட் எடுக்க வேண்டிய இருந்தது. And the flight was at 5:30 in the morning. காலையில 5:30 மணிக்கு அந்த ஃளைட். If the flight is at 5:30, the reporting time, the last moment is 4:30. 5:30 மணிக்கு ஃளைட்னு சொன்னா 4:30 மணிக்கு நம்ம உள்ள போறோம் ரிப்போர்ட் பண்ணோம். And at 4:30 outside the airport there is a big line of cars. அப்ப 4:30 க்கு ஏர்போர்ட்க்கு வெளிய பார்த்தா நிறைய கார் லைனா வந்தது. If I miss the Bombay flight, எனக்கு பாம்பே ஃளைட்டை மிஸ் பண்ணேன்னு சொன்னா I will miss the Israel flight. எனக்கு இஸ்ரேல் போறக்கூடிய அந்த ஃளைட்டை மிஸ் பண்ணிரேன். எனக்கு எப்படியாவது அது உள்ள போய் தீரணும். And I take my bags. என்னுடைய பேக்கலாம் தூக்கிட்டு not even waiting for the trolley. நான் அங்க ட்ராலி அதை வச்சிட்டு போறது கூட நான் வெயிட் பண்ணல. நான் அதை வச்சிட்டு ஓடுறேன். It's still dark. அப்ப ரொம்ப இருட்டா தான் இருந்தது. And I do not see a road right in front of me. எனக்கு முன்னால ஒரு பெரிய கம்பி இருந்தத நான் பார்க்கல. And I go and bang into the road. அப்படி வேகமா போய் இப்படி மூட்டிட்டேன் அந்த கம்பியில. And I fall down. நான் அப்படி கீழ விழுந்தேன். First thing I'm searching for my spectacles. என்னோட கண்ணாடி அங்க உட்கார்ந்து நான் தேடுறேன். I found the கண்ணாடி. கண்ணாடி கிடைச்சது. I found the கண்ணாடி. கண்ணாடி கிடைச்சது. Put it on my eyes. என் கண்ணல போட்டேன். Pick up the bag. திருப்பி என் பேக்கை தூக்குனேன். And I'm running. அப்படி ஓடுறேன். And I go to the counter. அங்க கவுண்டர்ல போய் And the counter is about to close. அத க்ளோஸ் பண்றதுக்கு இருந்தாங்க. I give the ticket. என்னோட டிக்கெட் கொடுத்தேன். The person gives me the boarding pass. அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. I got the boarding pass. சீக்கிரமா வாங்குனேன். And the person says. அவங்க சொன்னாங்க. You can't fly. நீங்க ஃளை பண்ண முடியாது. You can't fly. நீங்க ஃளை பண்ண முடியாது. You can't fly. நீங்க ஃளை பண்ண முடியாது. Your whole head is bleeding. உங்க தலையெல்லாம் ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. And I touch my head. நான் தலையை தொட்டு பார்த்தேன். There's blood on my head. ரத்தம் இருந்தது கையில. And I tell that person. நான் அவங்க கிட்ட சொன்னேன். Still there is 30 minutes more. இன்னும் 30 நிமிஷம் இருக்குது. I can go to the doctor. நான் டாக்டர் கிட்ட போவேன். I get some tape. எதாவது நான் தலையில ஒரு ட்ரீட் பண்ணிக்குவேன். And get into the flight. நான் அப்படி கட்டிட்டு நான் போயிடுவேன் ஃளைட்ல. So I go to the doctor. நான் டாக்டர் கிட்ட போனேன். And she is the best doctor I've seen. அவங்க தான் ஒரு நல்ல ஒரு டாக்டர் நான் பார்த்ததுலயே. She is so fast in her work. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா வேலை பண்ணாங்க. In 15 minutes. 15 நிமிஷத்துல she could not manage to shave my hair. இந்த தலைமுடி எல்லாம் அவங்களுக்கு அத எடுக்க அவங்களால முடியல. Because she said you require some stitches. இங்க வந்து நல்ல ஸ்டிட்ச் போடணும் தையல் போடணும். It is all open. இங்க எல்லாம் திறந்திருக்குது தல. And those people are saying அவங்க எல்லாம் சொன்னாங்க if you don't get the stitches இப்போ நீங்க இந்த ஸ்டிட்ச் போடலன்னு சொன்னா we can't take you on the flight. உங்களை ஃளைட்ல கொண்டு போக முடியாது. Because ஏன் சொன்னா at that altitude அந்த மேல பறந்து அந்த உயரத்துல the pressure inside அந்த உடம்புல இருக்க அந்த பிரஷர் will make the blood vessel rupture. இங்க அந்த நம்ம blood vessel எல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிடும். And there will be a fountain of blood. அங்க இருந்து நிறைய இரத்தம் வடி ஆரம்பிச்சிரும். And I am being so peaceful. ரொம்ப அப்படி சமாதானமா இருந்தேன். இன்சைட் ஐ வாண்ட் டு கில் த டாக்டர். எனக்கு அப்படி டாக்டர் கொல்லலாம் போல இருந்தது. பட் ஆன் தி அவுட்சைட் யூ ஆர் தி பெஸ்ட் டாக்டர். யோ உங்கள மாதிரி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஐ அம் பிரேசிங் காட். நான் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருந்தேன். ஐ அம் லவ்விங் காட். நான் ஆண்டவரை அன்பு செய்து கொண்டே இருந்தேன். ஐ லவ் திஸ் டாக்டர். நான் இந்த டாக்டரை லவ் பண்ணி ஐ லவ் திஸ் டாக்டர். இந்த டாக்டரை அன்பு செய்து கொண்டே இருந்தேன். ஐ சே ப்ளீஸ் டு சம்திங் குயிக்லி. ஐயோ சீக்கிரம் ஏதாவது எனக்கு பண்ணுங்களேன். Now to put the thread into the needle and the needle la and oosikulla and idu thakkiradhukku she's finding it so difficult adu po matengudhu ulla looking at the action avanga paathu I began to understand enak purinjudhu that she was not a seasoned doctor a trainee doctor avangalukku vandu olungana doctor kedaiyadhu avanga vandu oru payirchi eduthadukullavanga enak purinjudhu and I began to pray again naan thirumbum jaavam aarambichen the person who is going to take me to the flight is saying the flight is about to move ippa flight move panna podu appdi solli flight poradukulla unga solranga my friend you can't move neenga po mudiyadhu and I say I'm moving naan poren and he said you can't move without a signature na signature illama po mudiyadhu I tell the doctor please give a signature doctor please or a signature potrunga appdi solli and on that form I write I am responsible of going into that flight naan eludhen இதுல நான் இந்த ஃளைட்ல போறதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படினு சொல்லி எழுதி அவங்க கிட்ட கையெழுத்து போட சொன்னேன். So now I become a Sardarji. She has put a big tape and a round bandage and she has tied it tight. அவங்க நல்ல ஒரு பேண்டேஜ் போட்டு நல்ல கட்டி சர்தார்ஜி மாதிரி நல்ல மறைச்சிட்டாங்க அத. No stitches.
சிச்சை கிடையாது the wounds are open அந்த காயம் எல்லாம் அப்படி தான் இருக்குது and she said listen there will be a fountain of blood நல்லா கவனிச்சுங்க மேல படுற நல்ல இரத்தம் வர போகுது normally I will always go to sleep நான் எப்பவுமே ஃளைட்ல ஏறினா தூங்கிடுவேன் But this time I said, Lord, see that I don't go to sleep. அப்ப நான் கடவுள்ட்ட சொன்னேன் ஆண்டவரே இந்த தடவை நான் தூங்க கூடாது என்னைய பாத்துக்கறோம்னு சொன்னேன். And I began to speak the scriptures of the scriptures. நான் திரும்ப திரும்ப இறை வார்த்தையை பேசிட்டே இருந்தேன். Opened my Bible and I began to read it. பைபிளை திறந்தேன் வாசிக்க ஆரம்பித்தேன். The devil said, now it's going to be all blood. அப்ப சாத்தான் சொன்னான் பாரு இப்ப இரத்தம் வர போகுது. And I kept telling the devil, no, there will be no blood. நான் சொன்னேன் இல்ல சாத்தானே இரத்தம் வராது. After 1.5 hours, 1.5 மணி நேரத்துக்கு பிறகு the flight landed. அப்படி flight அங்க போய் land ஆச்சு. And I went and saw myself in the washroom. அங்க போய் அந்த washing roomல போய் நான் என்ன பார்த்தேன். I looked like a pakka sardarji. நான் சர்தார்ஜி போலயே இருந்தேன். Praise God. Praise God. There was no blood. பிளட்டே இல்ல. From there I went to a place called Vasai. வசை அப்படிங்கற ஒரு இடத்துக்கு நான் போனேன். And there I was supposed to preach the word of God. அங்க போய் இறை வார்த்தையை சொல்ல வேண்டியிருந்தது எனக்கு. I went to the doctor. நான் அங்க டாக்டர்ட்ட போனேன். She was a Christian doctor. அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ டாக்டர். She was a nun doctor. அவங்க ஒரு சிஸ்டர். She looked at me. அவங்க என்னை பார்த்தாங்க. And she said how did you travel by flight? எப்படி உன்னை நீ ஃளைட்ல வந்தேன்னு கேட்டாங்க. I said by faith in the word of God. இந்த இறை வார்த்தையில உள்ள நம்பிக்கையால நான் டிராவல் பண்ணேன்னு சொன்னேன். She said you will have to take about 7 stitches. உங்களுக்கு ஒரு ஏழு தையல் போட வேண்டியிருக்கு தலையில. She took a stapler. அவங்க ஒரு ஸ்டேப்லர் எடுத்தாங்க. How do you staple the pages? இப்படி ஸ்டேப்லர் வச்சு போடுவோம்ல டக் டக். In the same way she put 7 staplers tak 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 stapler mari talaila taiyal pottaanga so I had 7 staplers enakku 7 stapler ipdi irundhuchu and it was right on the top adu thala mele ipdi irundhuchu so nobody could see what is inside yaarume anga ulla enna irukkunu avangalukku theriyadhu and I stood there and I preached from morning till evening kaalaila irundhu saanyala varaikku irai vaarthai solli konde irundhen and then I went to take the flight naan thirumba flight ku ponen the next day evening ma adutha naal saanyalam I reached Indian time I reach evening time or late afternoon I reach Israel na Israel ku late ah Indian time padi saanyalam poi sendren I entered the hotel na andha hotel ponen and I went to take bath na kulike ponen it was then that I realized that my legs were bleeding all throughout the journey and I did not even know my legs were bleeding en kaal la irundha ratham adinjittu irundhuku adhu enak theriyave illa anga pona piragu dhaan na paathen evlo en kaal layum adipattu ratham vandirukengiradha the mind was so engrossed with the word of god enudaiya sindhanai fulla irai vaarthaiyile oondi irundhadal that there was no feeling of blood coming out yeah udambula ratham veliyirundhadu kuda enak unarve illa there was no feeling of the pain அந்த வலி என்கிற உணர்வு கூட எனக்கு இல்ல the shield of faith had stopped every fiery dart of the enemy நம்பிக்கை அந்த கேடயம் தீயோனின் தீக்கனைகள் எல்லாவற்றையும் அணைத்து விட்டது சரியா கைத்தட்ட வேண்டாமா சரியா 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 and every day I was the one who was doing the dressing I should take my mobile turn the other side put the camera on and look at it and do the dressing ஒவ்வொரு நாளும் மொபைல் எடுத்து அந்த கேமராவை ஆன் பண்ணி இதை பார்த்துட்டு நானே அதை திரும்ப திரும்ப கெட்டிட்டேன் when you have the word of god there is no fear உங்க கையில இறை வார்த்தை இருந்ததென்றால் உங்களுக்கு பயம் இருக்காது your shield of faith will produce a circle of protection insulation around you அந்த இறை வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நம்பிக்கை என்ற அந்த கேடயம் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கி விடும் but some people ஆனால் கொஞ்சம் மக்கள் might be walking on the road they fell down அப்படி நடந்து போயிட்டுப்பாங்க ரோட்ல அப்படி கீழ விழுவாங்க when they get up அப்புறம் எந்திப்பாங்க ரே பாப்பி ஐ ஃபெல் டவுன் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஜெபம் பண்ணிக்கங்க வலையத்தை இறங்க வேணும் எனக்கு ரொம்ப வலிக்குது ஜெபம் பண்ணிக்கங்க அப்படி சொல்வாங்க சரியா 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 You have insulation of the shield of faith or the insulation of the shield of fear. உங்களிடத்தில் நம்பிக்கை என்ற கேடயத்தை வைத்த பாதுகாப்பு வளையம்